அணிந்தவர் கோடி, மக்களில் மனங்களில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர் மட்டுமல்ல, மக்கள் மனத மகிழ்வூட்டிய அத்தனை பேருமே மக்களுடைய மனங்களில் நிற்கிறாங்க. அந்த வகையில் மக்களுடைய மனங்களை வென்றெடுத்த ஒரு இசைக்குயில் நம்ம விட்டு பிரியா விடைபெற்றிருக்காங்க. எந்த குரலை கேட்டு நம்ம ஆண்டாண்டு காலமாக சந்தோஷமாக இருந்தோமோ அந்த உடல், அந்த குரலுடைய உடல் தகன மேடையில் எரிஞ்சிட்ருக்கக்கூடிய அந்த காட்சியை நம்ம பார்த்துட்ருக்கோம். அவருடைய சகோதரர் வந்து லதா மங்கேஷ்கர் அவருடைய பூத உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்தி அவருடைய உடலுக்கு சிதையூட்டிய அந்த காட்சிகளை பார்த்தோம். இந்தியாவுடைய முப்படை அதிகாரிகளும் முப்படை வீரர்களும் வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு இறுதி மரியாதை கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து லதா மங்கேஷ்கர் அவர்களுடைய இசைக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அவருடைய இசை பணியை பாராட்டும் விதமாக அடுத்த 2 நாட்களுக்கு இந்தியா முழுக்க தேசிய துக்கம் அனுஷ்டிக்கப்பட இருக்கு. இதன் காரணமாக இந்தியா முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா தேசிய கொடிய அரை கம்பத்தில் பறக்க விடப்பட இருக்கு. தொடர்ந்து பல அரசியல் நிகழ்வுகளும் அரசு விழாக்களுமே கூட வந்து இதன் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். உத்தரப்பிரதேசத்தில் இன்று பாஜக அவங்களுடைய வாக்குறுதியை வெளியிடுறதா இருந்தாங்க, தேர்தல் வாக்குறுதிகளை தேர்தல் பட்டியலை வெளியிடுறதா இருந்தாங்க. ஆனால் லதா மங்கேஷ்கர் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதுமா அதை வெளியிடுறது இல்லை அப்படின்ற முடிவு எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு உயிரோடு கலந்திருந்த அந்த குரல் இன்று நம்ம விட்டு பிரிந்து சென்றிருக்கு. ஆனால் அவங்களுடைய பூத உடல் நம்ம விட்டு பிரிந்துட்டாலும் அவங்களுடைய அந்த இசை பயணம்ன்றது நம்முடைய தான் இருக்கும். அவங்க இசைக்கு செய்த சேவை, அவங்களுடைய பாடல்கள் நம்முடைய தான் இருக்கும். ஆஜாசனம் தேரே அப்படின்ற குரல் எப்போல்லாம் ஒழிக்கப்படுதோ அப்போல்லாம் லதா மங்கேஷ்கருடைய இருப்பை நம்ம உணர்வோம். அதே போல் வலையோசை கலகலகலன்னு எப்போதும் அந்த குரல் கேட்குதோ அப்போல்லாம் அவங்களுடைய இருப்பை நம்ம நிச்சயமாக உணர்வோம். அவங்களுடைய மறைவை ஒவ்வொரு தலைவர்கள், நம்மளுடைய அபிமான தலைவர்களாகட்டும் நம்மளுடைய அபிமான வீரர்களாகட்டும் எப்படி உணர்றாங்க அப்படின்றத பார்க்கும்போது லதா மங்கேஷ்கருடைய அந்த மறைவு எத்தகையது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. வாழ்க்கையில் திருமணமே செஞ்சுக்காமல் இசைக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை முழுசாக அர்ப்பணிச்சுக்கிட்டு, அதே போல் சேவையாக கலைத்துறையிலே வந்து சேவையாக அவங்களுக்கு பின்னாடி வந்தவங்களை வளர்த்து விட்டதாகட்டும், மருத்துவ சேவைகளாகட்டும் கல்வி சேவைகளாகட்டும் அவ்வளோ செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய பாரத ரத்னா அப்படின்றது வெறும் திரைப்பயணத்துக்காக மட்டுமே வழங்கப்பட்டல அப்படின்றதையும் இந்த நேரத்தில் நம்ம பதிவு செய்யணும். இந்த நேரலை நிகழ்வில் நம்மளோட சங்கர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் லதா மங்கேஷ்கருடைய நினைவுகளை, லதா மங்கேஷ்கருடைய ஆற்றலை நம்மகிட்ட பிரதிபலிக்கிற மாதிரி அத்தனை தகவல்களை வழங்கியிருந்தார். அவருக்கும் நன்றி என்று லதா மங்கேஷ்கர் அவர்களுடைய பூத உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. நேரலை முழுக்க வந்து லதா மங்கேஷ்கருக்கு அவருடைய புகழஞ்சலி செலுத்துகிற மாதிரி தான் இன்றைய தினம் அமைஞ்சிருந்தது. நம்ம வீட்டு அந்த குரல் மறைஞ்சிருக்கு, ஆனால் அவங்களுடைய உடல் மறைஞ்சிருக்கலாம், ஆனால் அவங்க கலை உலகத்துக்கு கொடுத்துட்டு போயிருக்கக்கூடிய பாடல்கள் என்றைக்குமே அழிய போகிறதில்லை. அவங்களுடைய குரலோடு நம்ம தொடர்ந்து பயணிப்போம், அவங்களுடைய மறைவை வந்து போற்றுவோம். அவங்க விட்டிருக்கக்கூடிய கல்வி பணிகளாகட்டும், சேவை பணிகளாகட்டும், இசை பணிகளாகட்டும் அவங்களுக்கு பின்னாடி வரக்கூடியவங்க தொடர்ந்து செய்வாங்க அப்படின்றதையும் நம்ம நம்புவோம்.